அவங்க மிஸ்ஸஸ் வைஜி பார்த்த சாரதி பத்மசேஷ் சாரதியோட ஸ்கூல் இருக்குல்ல, ஷீ இஸ் மை எவ்ரி திங். ரைட் நோ ஐம் ரைட்டிங் அ ஹியூஜ் புக் ஆன் ஹர், அ உமன் ஹூ சா டுடே 50 இயர்ஸ் அகோ. அவங்களுக்கு வந்து காந்திஜியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஹிந்து பேப்பர் கஸ்தூரி கூட அகமதாபாத் போனாங்க. அங்கே ட்ரெயின் வந்து இறங்கி கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் புருஷனை விட்டுட்டு போனாங்க போய் பார்க்கறதுக்கு. அங்கே காந்திஜி உடனே கேட்டாராம், டு யூ நோ ஹிந்தி அப்படின்னு கேட்டாராம். ஒரு நிமிஷம் யோசிக்காமல் கேட்டாங்களாம், டு யூ நோ தமிழ். கேட்டுட்டு அடுத்த ட்ரெயினை பிடிச்சிட்டு மெட்ராஸுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. இப்போ தானே மோடி இந்தியனைசேஷன்லாம் பேசுறாரு, அன்னைக்கு ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்கூல் இந்தியன் கல்ச்சர். நாங்களாம் அதோட ப்ராடக்ட் பத்மசேஷ் சாஸ்திரி. நான் 5th or 6th நான் சொன்னேன்லையே எங்கள் டீச்சர்கிட்ட கெஞ்சு வாங்கன்ட்டு, இவங்க தான். எனக்கு எனக்கு இதே பெருசு இல்லைங்க, எனக்கு இதே வாழ்க்கையை வாழணும் அவ்வளோதான். எனக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. ஐம் இன் அ ரேஸ் ஆஃப் மை ஓன். இது பெரிய மனுஷன், இது சின்ன மனுஷன், அவன் பெரிய மனுஷன், அவன் சின்ன மனுஷன்லாம் நான் பார்க்க மாட்டேன். இன்றைக்கும் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். மை பியூன் கேன் சிட் வித் ஈட் வித் மீ, ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். எனக்கு என் பியூர் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, எனக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது, நான் அங்கே போயிட்டு இருப்பேன். வரவங்க என் கூட வரலாம். ஸோ அவங்க வந்து அப்படியெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது, வேற்றுமையெல்லாம் பார்த்ததே கிடையாது. பட் ஷீ இஸ் அ லேடி, நான் தான் பிரிட்டன். அவங்கள மாதிரி நான் இன்னொரு பெண்மணியை பார்க்க இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகும்ட்டு. ஷீ சா டுடே, யூனோ, லாங் லாங் பேக். புராணத்தில் சொல்லுவாங்க, மணிமேகலை மாதிரி ஒரு பெண்மணியை பார்க்க இன்னும் 20,000 வருஷம் ஆகும்னுவாங்க. திஸ் லேடி இஸ் டூ ஃபா. ஷி வாஸ் மை ஸ்கூல் பிரின்சிபல், மிஸ்ஸஸ் வைஜி பார்த்தசாரதி. இப்போ அவங்களால முடியாது, அவங்க கால் சரியாக ஒர்க் பண்ணல, வீல் சேரில் தான் போயிட்டுருக்காங்க ஒரு 5-6 வருஷமாக. லாஸ்ட் இயர் மியூசிக் அகாடமியில் கச்சேரி கேட்க யார் நிறையா நாள் வந்தாங்கன்னா அந்த அம்மாவை தான் இருக்கும். வீல் சேரில் வந்துட்டு போவாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தோம். இது எந்த ஊருடான்னு கேட்டார். இது கம்போடியான்னு, நீ போயிருக்கியான்னு. நாங்கள் வேலை செஞ்சேன்னு, யூனிசெஃபில் இருக்கும்போது அங்கே வேலை செய்வேன். நீ நானும் கம்போடியா போகலாமா? நாங்கள் அப்போ நடக்கலாம் முடியாது. வாட் பர்சீவரன்ஸ்! ஷீஸ் 91 இயர்ஸ் ஓல்டு. That's why I have done the coffee table book on her. I want to release it this year to celebrate her 90th birthday.